செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார். இந்தி மொழி பேசும் வடநாட்டு தொழிலாளர்கள் வருகையால் விறுவிறுப்பு அடையும் விவசாய பணிகள். மன்னார்குடியில் விவசாயிகள் உற்சாகம். இந்தி திணிப்பு எதிராக தமிழகத்தில் அரசியல் கட்சி குரல் கொடுத்த நிலையில் இந்தி மொழி பேசும் வடநாட்டு விவசாய தொழிலாளர்கள் இன்றைக்கும் தமிழகம் இரண்டாம் பசுமை புரட்சி நோக்கம் நகர்ந்து வருகிறது. தமிழகத்தில் நெல் களஞ்சியம் என போற்றப்படும் திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை ஆகிய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் விவசாயம் பிரதான மொழி தொழிலாக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த பல ஆண்டுகளமாக இப்பகுதியில் விவசாய பணிக்கு நீர் ஆதாரம் இருந்து வரும் பாசன ஆறு, வாய்க்கால், வடிகால் முதலான நீர்நிலைகள் முறையாக பராமரிக்கப்படாத நிலையில் வறட்சி மழை, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் ஒருபுறம் விவசாயத்தை பாதித்து வந்த நிலையில் விவசாயிகள் மிகுந்த நஷ்டத்திற்கு உள்ளாகினர். இது தவிர விவசாய பணிக்கு வரும் கூலி தொழிலாளர்கள் அதிக கூலி கேட்டு விவசாயிகளை தொந்தரவு செய்து வருவது போன்றவற்றால் பெரும் விவசாயிகள் தங்களது சாகுபடி பரப்பினை குறைந்து கொண்டதோடு வீட்டு மனைகளாகவும் மாற்றினர். இதை சூழலில் விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக வடநாட்டு தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா தாளாடு சாகுபடி பணிகள் போர்க்காலம் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. மன்னார்குடி அருகே உள்ள செலவக்காரன் என்ற கிராமத்தில் வடநாட்டு கூலி தொழிலாளர்கள் 15க்கு மேற்பட்டோர் தாளாடி நடவு பணிகள் உற்சாகமாக ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக 15 ஏக்கர் பரப்பளவில் நமது பகுதியில் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் 180க்கு மேற்பட்டோர் நடவு செய்வதர். ஆனால் மேற்கு வங்க மாநில கொல்கத்தா பகுதியைச் சேர்ந்த இத்தொழிலாளர்கள் 15 பேர் மட்டுமே ஈடுபட்டு நடவு பணியினை ஒற்றை நாற்று நடவு முறையில் சிறப்பாக செய்து வருகின்றனர். இதனால் நிலத்தின் உரிமையாளர் விவசாயிகள் பல 1000 ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதோடு வடநாட்டு தொழிலாளர்கள் ஓய்வின்றி மழை காலங்களில் விரைவாக நடவு பணியினை குறித்த நேரத்தில் முடித்து விடுவதால் நிலத்தின் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நன்றி. இங்கே தாளடி நடவு பணி நடந்துகிட்டு இருக்கு. மழையினால் அங்கங்கே நடவு பணி நடக்கிறதுனால லேபர் பற்றாக்குறை இருக்குது. அதனால் வெளிமாநில லேபர்களை கொண்டாந்து வச்சு இங்கே வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ அவங்க நடவு ஒத்தப்பத்தி நடுறாங்க, அது சிறப்பாக இருக்குது. இதனால் கண்டு முதல்ல விளைச்சல் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இதனுடைய செலவுகளும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய அரிசியை வாங்கி கொடுக்குறோம். வேலை சீக்கிரமாகவும் நடக்குது, பணி நல்லாயிருக்கு, சிறப்பாக செய்கிறாங்க. சம்பளம் ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏக்கர்லாம் வந்து செல்லில் வந்து ஒரு குழி கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அளந்துருவாங்க. நம்ம போய் அளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே அளந்து சர்வே பண்ணி கொடுத்துருவாங்க. அதனுடைய பிள்ளை நம்ம சம்பளம் கொடுத்துருங்க.